வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு பருவம். ஒரு பத்து பறவை கூட பழகிறதுனால நீங்க பழகி ஆக முடியாது, பத்து கடல் கூட பழகிறதுனால கடல் ஆக முடியாது, பத்து புத்தகத்து கூட பழக நீங்க பதினொன்றாவது புத்தகமா நீங்க இருப்பீங்க. அறிவால் எடுத்தோம்னா வந்து அறிவால் கிடையாது, அறிவு எடுக்கணும்னா அது புத்தகம் தேவை. புத்தகம் படித்தால் சிந்தனை வளரும், சிந்தனை வளர்ந்தால் செயல்கள் வளர்ச்சி அடையும். இந்த வளர்ச்சி உங்க வளர்ச்சி மட்டும் நாட்டுக்கும் வளர்ச்சி தான். ஆகிய மாணவ செல்வங்கள் புத்தகத்தை படிங்க, அவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இப்போ புற்றுநோயை பற்றி பேச போகிறேன். புற்றுநோய், புற்றுநோய்னா என்ன? ஒரு அசாதாரண செயல், ஒரு நார்மல் அதாவது இயற்கைக்கு மாறுபட்ட செயல், இயற்கைக்கு உட்படாத செயல், அப்படிதான் வளர்ச்சி கொண்ட செயல். இது வந்து எல்லா வயதுக்காரருக்கும் வரும், எதுவும் குறிப்பிட்ட வயதுக்காரருக்கும், ஒவ்வொரு வயதும் குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டு தான் வரும். இப்போ தலைவலியே சொல்ல வரேன். இப்போ தலைவலிக்கு எடுத்துக்கணும்னா வெறும் தலைவலின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் அப்படி எடுத்துக்க வேண்டாம், சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் ஒரு 37 வயசு ஒரு குழந்தை மருத்துவர், அவருடைய ஹஸ்பண்ட் நரம்பியல் மருத்துவர், இவங்க மூணு நாள் தலைவலின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பேரஸ்டமால் வலி நிவாரணம் மட்டும் எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. பார்த்தா அடுத்த ஃபோர்த் டே சி ஹேடியர் சிவியர் செல்வியர் வாசல் ஆக்சிடென்ட் கணக்கொலைகிற பக்கவாதம் மட்டு ஐந்தாவது நாள் அவர் இறந்துட்டாங்க. 37 வயசு தான், அதை சாக வேண்டிய வயசு இல்லை, சாதிக்க வேண்டிய வயசு. ஒரு மருத்துவர் நிலைமையில அந்த நிலையில தான் இருக்கு. நீங்கள் வந்து எதையுமே வந்து தாமதப்படுத்தாமல் ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று ஒரு முன்பகுதியில் வந்து தலைவலி வருதுன்னா அதில் ஒரு கருத்து வரும், தலைவலி வாந்தி நடையின் மாற்றம் அந்த மாதிரிலாம் அறிகுறிகள் வரும். அடிப்பகுதியில் வந்தால் வாய் போனல் மாதுக்கண் அந்த மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு இது உண்டு, சிம்டம்ஸ்க்கும் ஒவ்வொரு கேன்சர் உண்டு. அதனால் கரெக்டான நேரத்தில் மருத்துவர் அணுகி அதுக்கான சிகிச்சையை எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து மருத்துவமுறை முன்ன மாதிரி இல்லை, இப்போ வந்து சர்ஜரி இல்லை, கத்தி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சர்ஜரிக்கு புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி அந்த மாதிரிலாம் நிறைய வசதிகள் வந்துருச்சு. இப்போ தர்மபுரி மணிகளிலும் வந்துருச்சு. அது அதுக்கு அடுத்தது கழுத்து பகுதியில் கட்டி வரும். கழுத்து பகுதியெல்லாம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று முன்பகுதி கட்டி பின்பகுதி கட்டி. பின்பகுதி கட்டி வந்து பெரும்பாலானவை நம்மளுக்கு ஆபத்து விளைவிக்காதவை, அறுவை சிகிச்சையும் அடங்கக்கூடியவை. முன்பகுதி கட்டிகள் தான் நம்மளுக்கு வெளியேற்றுமை எனப்படக்கூடிய மின்கட்டிகள் ஏற்படுத்தக்கூடியவை. முன்பகுதியிலேயே வினைன் எனப்படக்கூடிய மின்கட்டிகள், வெளியேற்ற எனப்படும் மண்கட்டிகள் ரெண்டும் முன்பகுதி முன்கழுத்து பகுதி தான் வரும். அதனால் முன்கழுத்து பகுதியில் வரும்பொழுது அதை அலட்சியப்படுத்தாமல் அதுக்கு உரிய சிகிச்சையை மருத்துவரை அணுகி பெறுங்கள். அது முதன்மை சிகிச்சையை வந்து எஃப்என்ஏசி எனப்படுகிற ஃபைன் நீடில் ஆஸ்பெஸ் சைக்காலஜி, அது எடுத்து அதை எடுத்து அதுவும் பேசிக் ஃபஸ்ட்டு பேசிக் இருந்தால் அதை பேஸ் பண்ணி அது வினைனா வெளியினா தெரிஞ்சுக்கலாம். ஐயோ இந்த கட்டி எது வருமா எது வருமானு சொல்லிட்டு எல்லாருமே அது தாமதப்படுத்துறதுக்குள்ள அது வந்து மின்கட்டி வன்கட்டியாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இன்னொன்று பெண்கள் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் மார்பக புற்றுநோய். இன்னைக்கு மார்பக புற்றுநோய் தான் பெண்கள் எல்லாம் அதிகமாக வருகிறது. அது காரணம் என்னென்னா மார்பகமானது குழந்தைகளை உணவு பெற்றகம். நம்ம வீட்டில் உணவு செஞ்சோம்னா அது படையில என்ன ஆகும், கெட்டு போயிடும். அதை மாதிரி தான் மார்பகமானது குழந்தைகள் உணவு பெட்டகம், பால் பெட்டகம். அது குழந்தைகளுக்கு நீங்கள் பால் செய்வதை கொடுக்கணும், அது கொடுக்கலன்னா கெட்டு போயிடும். அது மாதிரி தான் மார்பக புற்றுநோய் வரும், சீக்கிரமாக வரும். ஏழையெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறது, லேட்டாக குழந்தை பெற்றுக்கிறது, இதுவெல்லாம் வந்து மார்பக புற்றுநோய்க்கான காரணங்கள். அது மூலம் ஜெனட்டிக்காக வரும், ஜெனட்டிக்காக வளர்ந்த வாய்ப்புகள் வந்து அவங்க அம்மாவுக்கு மதர் இல்லைன்னா வந்து அவங்களுடைய பணங்கள் இருந்ததாக வரும். இதுக்கு வந்து என்ன, நீங்களே தான் இந்த விஷயம், நீங்கள் தான் மருத்துவர். என்ன பண்ணுவோம், குளிக்கும் போது நீங்களே வந்து மார்பக பரிசோதனை, ஒவ்வொரு 35 வயசுக்கு மேலே ஒவ்வொரு பெண்மணியும் தன்னோட மார்பகத்தை சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. சுய பரிசோதனை செய்யறதுனால உங்களுக்கு வந்து அது அழுத்தமான கட்டியா இல்லை உருளை முழு கட்டியா இல்லை ஜஸ்ட் வந்து வலி இருக்கிற கட்டியா, அது வந்து நீங்கள் மதியம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. இன்னொன்று காம்பில் சப்போஸ் ரத்தம் வருது, காம்பு வழியாக ரத்தம் வருது, இல்லை ஒரு பச்சை நேரமான ஒரு சில இது ஒரு டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா உடனே மருத்துவர் கண்டிப்பாக நீங்கள் எமர்ஜென்சி அணுகியாகும். ஏன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் மே வன் கட்டியில் எனக்கூடிய வெளியேற்றுவதற்கான அறிகுறிகள். இதை வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையும் தள்ளி போடக்கூடாது. அதே மாதிரி இப்போ கட்டிகளை புற்றுநோய் கட்டிகளை 4 ஸ்டேஜே பிடிக்கலாம். அந்த 4 ஸ்டேஜில் முதல் வந்து ஒரு குறிப்பிட்ட
தொற்றக்கூடிய இது. இரண்டாவது ஸ்டேஜ் என்ன பண்ணுகிறது, நினைவு முடிச்சு லிம்ப் நோடு என்ன பண்ணுகிறது, நினைவு முடிச்சு வழியாக பரவக்கூடியது. மூன்றாவது அதையும் தாண்டி பரவி மற்ற உறுப்புகளுக்கு பரவி ஒன்று பருமனாகவோ அல்லது புண்ணாகவோ வெளிப்படலாம். நான்காவது ரத்த மூலமா பரவுதல். முதல் இந்த இரண்டு ஸ்டேஜானது அறுவை சிகிச்சைக்கும் மருத்துவ சிகிச்சைக்கும் உட்பட்டு தான் இருக்கும். ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஃபோர் தான் மருத்துவ சிகிச்சைக்கு அப்பாற்பட்டு உயிரை சாதிக்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடியது ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஃபோர். ஸோ 35 ஏஜுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் யோசிக்காம சுயமரிய மார்க்கம் பரிசோதனை பண்ணிக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் டாக்டர் லேடி டாக்டர் கூட செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அக்கல் இருந்தால் கட்டி வருது, சப்போஸ் இந்த பிரஸ்ல ஏதோ நம்ம கட்டி இல்லை அக்கல்ல கட்டி இருக்கனாலையும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் டியூமர் வந்து வெளிப்பாடு இருக்காது மார்பகத்தில், அதனுடைய வெளிப்பாடு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிக்கிற அக்கல் வழியாகவும் பரவும். அதனால தாமதப்படுத்தாமல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இடைப்பை. இடைப்பையுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொப்புள் குழிக்கு மேலையும் வலி இருக்கும், பசியின்மை, மலம் கழிக்கும் போது கருப்பு நிறத்தில் மலம் கழியும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது முதன்மை ட்ரீட்மெண்ட் எண்டோஸ்கோபி பண்ணிக்கணும். இதுக்கு என்னென்ன காரணம், நம்ம வந்து நம்ம உடலில் 15-20% கொழுப்பு இருக்கும் பொழுது அது உடலுடைய அழகையும் உடல் ஸ்ட்ரக்சரையும் பாதுகாக்கப்படுகிறது. அந்த கொழுப்பு அளவு மீறும் போது அதிலே நம்ம கேன்சராக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிவப்பு மாமிசம், அறவைக்காடு, நம்ம சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதெல்லாமே வந்து நம்மளுக்கு கேன்சர் உருவாக்கக்கூடியதான். ஸ்டொமக் கேன்சரில் வேர்ல்டில் நம்பர் ஒன் ஜப்பான். காரணம் என்னன்னா, அவங்க வந்து சைனீஸ் ஃபுட்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த அறவைக்காடு சாப்பாடு சாப்பிட்றதுனால அவங்க ஸ்டொமக் கேன்சரும் இங்கே உருவாக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய விஷயம் தான். இப்போ ஜெனடிக்ன்றது யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, பட் இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாமே. அடுத்தது கர்ப்பப்பை. கர்ப்பப்பை புற்றுநோயானது இப்போ பிரஸ்ட் கேன்சர் அடுத்தபடியாக கர்ப்பப்பை புற்றுநோய் தான் பெண்கள் வந்து பிரதான புற்றுநோயாக கருதப்படுகிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து இது போய் எப்படி வயிற்று செக் பண்ணிக்கிறது, டாக்டர் எப்படி போய் ஸ்கேன் பண்ணிக்கிறது, எப்படி காட்டுகிறது, உயிர் பகுதி எப்படி செக் பண்ணிக்கிறது, பூச்சி போடுவாங்க. பூச்சி போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு மனுஷன் உடல் வந்துச்சுன்னா அதில் எல்லாமே வரும். இது காட்டி அதுக்கான உரிய நேரத்தில் எடுத்துனா எல்லாமே தவிர்க்கக்கூடிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலும்பு பகுதியிலையும் புற்றுநோயை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்டியா சார்போமா, இலிங் சார்போமா, இது மாதிரி நிறைய புற்றுநோய்கள் இருக்குது. அதையும் வந்து அலட்சியப்படுத்தாமல் எலும்பு இயக்கங்கள் இருந்தாலும் தாமதப்படுத்தாமல் அதுக்கான எலும்பு சிகிச்சையும் கரெக்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவும் வந்து குணப்படுத்தக்கூடிய விஷயம் தான். ஸோ புற்றுநோய் வந்து குணப்படுத்த முடியாத நோய் இல்லை, குணப்படுத்தக்கூடிய நோய் தான். சிகிச்சை முறைகளில் இப்போ இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜியில் எல்லாருக்குமே ஈஸியாக வந்து கிடைக்கும் சிகிச்சை முறைகளில். ஈவன் இன்னைக்கு இருக்கிற தருமபுரி மருத்துவக் கல்லூரியில் நிறைய சிகிச்சை முறை கொண்டு வந்திருக்காங்க, எல்லா டீமோடும் இருக்கு. ஸோ எவ்ரி 30 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து 6 மந்த் ஒன்ஸ் அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கோங்க, இயர்லி ஒன்ஸ் மேமோகிராம் பண்ணிக்கோங்க. முன்னாடி 40 இயர்ஸ் சொன்னாங்க, இப்போ அப்படி இல்லை. ஏன்னா இப்போ நம்மளுடைய ஹேபிட்ஸே வந்து வேறு மாதிரி இருக்குது, சாப்பாடு உணவு பழக்கத்துலேயே வேறு மாதிரி இருக்குது. அதனால் யாரும் வந்து தாமதப்படுத்தாமல் 30 வயசு மறக்கிற எல்லாருமே வந்து மாஸ்க் ஹெல்த் செக்அப் இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் இந்த தருப்படியும் வந்துடும், எல்லாருமே வந்து பண்ணிக்கோங்க. உரிய நேரத்தில் சிகிச்சை எடுத்திங்கன்னா புற்றுநோய் வந்து தடுக்கக்கூடிய விஷயம்தான். இந்த மேடையில் வாய்ப்பு அளித்ததற்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.